வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இல்லாமல் பிளெயின் சாம்பார் ஒன்று பண்ண போகிறோம். சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், பூஜைக்கு பண்ணுறதுக்கும். நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாமே பண்ணுறோம் இல்லைங்களா, பூஜைக்கு பண்ணுறதுக்கும் நைவேத்தியமாக பண்ணலாம். அதுக்கு பருப்பு வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருள்லாம் போடலாம். மஞ்சப்பொடி போடுறேன், ரொம்ப போடக்கூடாது, மஞ்சப்பொடி சும்மா கொஞ்சம் தான் போடணும். நிறைய பேர் டிவியில் வீடியோஸ்லலாம் பார்க்குறேன், நிறைய மஞ்சப்பொடி போடுறாங்க, மஞ்சப்பொடி போடக்கூடாது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளி போட்டுட்டேன், இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன், கொதிக்கட்டும். வெந்தயம் வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் போடுறேன். கசப்பேரிடம் நிறைய போட்டால் அதனால் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு போட்டிருக்கேன். சாம்பார் கொதிக்குது, இது வந்து பருப்பொடி போடுறேன். பருப்பொடி போட்டோம்னா திக்காக இருக்கும், அதனால் பருப்பொடி கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் புளிக்குழம்பு பொடி போடுறேன். தனியாவும் மிளகாயும் வறுத்து தூள் பண்ணினது போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு பேன் ஆன் பண்ணியிருக்கேன், எண்ணெய் போட்டிருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போடுறேன், கொஞ்சம் உளுந்து போடுறேன், ரெண்டு சீரகம் சிமிட்டி போடுறேன், மிளகு ரெண்டு போடுறேன், ரெண்டு வெந்தயம் போடுறேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கறிவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு, இதில் இதை போட்டேன். கடைசியில் தாளித்து போட்டோம்னா வாசனை அதிகமாக இருக்கும்பாங்க, அதனால் கடைசியாக போட்டேன். இப்போ இந்த சாம்பார் ரெடி ஆகிடுத்து. இப்போ உப்பு போட வேண்டியதுதான். உப்பு எடுத்து வச்சுருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இப்போ நெய் கொஞ்சம் போடுறேன், வாசனையாக இருக்கும்னு. கொத்தமல்லி கொஞ்சம் போடுறேன். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கலாம். இந்த சாம்பார் ரொம்ப நல்லா ஹோட்டல் சாம்பார் மாதிரி வாசனையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.